श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते श्री रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निहमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते वाश्चहाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषण महागुरवे नमः। श्रीतरंगवनंदिनी हेमाब्ज नायिका समेतस्ती देवनाथ परब्रह्मणे नमः। श्रीरंदतो पुलित्रिवेंगडमुडयान् पारंदच्चन्नपडमडियुळ् ஓர்வண்டு தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசியாஜ நம. ஆச்சாரியருடைய பரிபூர்ண கடாட்சத்தினாலே நமக்கு இந்த அற்புதமான தயா ஸ்ரீஸ்ருதி தாயாருடைய தயை என்ற குணத்தை காட்டுவதற்கான அனுகிரக புத்தியை காட்டுவதான இந்த ஸ்ரீஸ்ருதி கேட்டதை கொடுக்கக்கூடியவள் நம் பிராட்டின்னு காட்டுறதுக்குண்டான இந்த ஸ்ரீஸ்ருதி அனுகிரகிச்சுருக்கார். இதுகாரம் ஆசிகாள் 19 ஸ்லோகங்கள் அனுபவிச்சுருக்கோம். கீழ்ஸ்லோகமான 19 ஸ்லோகத்தை ஜாதாகாங்ஷா ஜனனியவயோரேக சேவாதிகாரே அப்படின்னு ஸ்லோகத்தை வைதிகம் தர்ம சேதுன்னு முடிச்சார். என்ன ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு கைவல்யம் அதாவது ஆத்ம தரிசனம் வேணும் அப்படி என்று அபேட்சிக்கிறவாள் அவளுக்கெல்லாம் கொடுத்தார். இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆத்ம தரிசனமான கைவல்யத்தையும் புல்லாக திருணமாக கருதி யாதர்வன் உம திருவடிதான் வேணும்னு பிரார்த்தனை பண்றானோ அவளுக்கு இப்படிப்பட்டவாளுக்கு இந்த தயார் பண்ணக்கூடிய அனுகிரகம் என்னன்னா இவ வர்ணாசிரம தர்மங்களை உத்தரகத்தியத்தை ஆக்ஞா கங்கிரத்தை பெருமாளாலும் சாஸ்திரத்தாலும் நியமிக்கப்பட்ட இந்த கங்கிரத்தை இவ செஞ்சுட்டு வரா. அப்படி கங்கரியாதிகள் செய்யறதுக்கும் இந்த தாயாருடைய பரிபூர்ணமா அனுகிரகமே முக்கிய காரணம் அப்படின்னு 19 ஸ்லோகத்திலே சுவாமி அற்புதமா காட்டுற. இப்ப அடியவங்கள் சேவிக்க வேண்டியது என்னன்னா 20 ஸ்லோகம். சேவே தேவி த்ரிதச மகிளா மௌளி மாலார்ச்சிதம் தே சித்தி க்ஷேத்ரம் சமிதம் இபவாம் சம்பதாம் பாத பத்மம் யஸ்மின் நீஷன்னமித சிரசோ யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசிபதே வாசுதேவஸ்ய தன்யாஹ. விதமசிபதே வாசுதேவஸ்ய தன்யாஹ அப்படின்னு, அதாவது சுத்த சத்துவமான விதமசிபதேனா சுத்த சத்துவஸ்தானம்னு அர்த்தம். அங்கே யார் இருக்கா அப்படின்னா சுத்தசத்துவஸ்தானம்னா என்ன கிம் அர்த்தம் தத்து குத்திர அஸ்தி அப்படின்னா சுத்தசத்துவன்ட்டு வைகுண்டத்தை சொல்கிறான். இங்கே அங்கே யார் இருக்கா அப்படின்னா பெருமாள் வாசுதேவன் நித்தியவாசம் பண்ணுறார். வர்த்திஷ்யந்தே நித்தியவாசம் பண்ணுகிறார் அப்படின்ற வாசுதேவன் இருக்கிற அந்த இடத்துக்கு நம் நண்பரா. தன்யா கிருதகிருத்தியர்களானார்கள், அதாவது செய்ய வேண்டியதை செய்து முடித்ததாலே, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனு கிருதகிருத்தியன்னு பேர். அதாவது சரணாகதி பண்ணவனுக்கு கிருதகிருத்தியன்னு பேர் இன்டைரக்டா சொல்றான் சம்ஸ்கிருதத்துல. இப்படியாக இந்த சுத்தசத்துவமான லோகத்தை இவர்கள் அடைந்தார்கள். யாருடைய கருணையினாலேனா பிராட்டியினுடைய கருணையினாலே சொன்னார். சேவே தேவி, ஏ தேவியே, அதாவது பூமாலையினாலே அர்ச்சிக்கப்பட்டதாயும் என்றையுமே ஆபத்து கலசாதவள், நம்ம பேர்ல உபேட்சையில்லாமல் அபேட்சையோட அனுகிரக புத்தியுடையவளும் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுப்பவளுமான இந்த பிராட்டி, இப்படிப்பட்ட பிராட்டியை அதாவது உமது திருவடி தாமரையை நான் வணங்குகிறேன், உமது திருவடி தாளிலே நான்
சிரசை வைத்து வணங்கியதின் அனுகிரகத்தினாலே நான் கிருதகத்தியனானேன், அதாவது சரணாகதி பண்ணேன். அதனுடைய பலனாக என்னன்னா, இருந்த நாள் தொட்டும் இந்த லோகத்திலே இந்த கர்மான ரூபமான பந்தத்தை நான் அனுபவித்து எனது நிர்யாணம் அதாவது மரணத்தின் முடிந்தவுடனே இந்த சரீரத்தை நான் கழித்து நான் எங்கு செல்கிறேன் அப்படின்னா, அச்சராத்தி மார்க்கமாக பரமாசு தேவனுடைய சுத்த சத்துவ லோகமான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை நான் அடைகிறேன். வாசுதேவசிய அப்படின்னு போட்டிருக்க, நான் அங்கு சென்று அடைகிறேன்னு போட்டிருக்க. அதாவது பிராட்டியினிடத்திலையும் பெருமாளிடத்தையும் பண்ண அந்த பிரீத்திகரமான ஒரு கைங்கரியம் சரணாகதி. அந்த கைங்கரியத்தை பண்ணவர் கிருதகத்தியரானார்னு சம்பிரதாயத்தில் சொல்றான். சரி, பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண போறார்? இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு ஜென்மாவா கழிச்சானும், ஜென்மா கழிஞ்சு போச்சு. அதன் பயன் என்னன்னா, நான் பண்ண சரணாகதியின் பலனாக எனக்கு இந்த ஜீவனானது என் உடலை விட்டு பிரிஞ்சு அச்சிராதி மார்க்கமாக எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிற அந்த பரவாசிதம் இருக்கக்கூடிய சுத்த சத்துவமயமான வைகுண்ட லோகம் இருக்கே, அங்கே நான் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அடைந்தேன்னு தாத்பரியார்த்தம் இந்த பாசுரத்துக்கு. சரி, இது எப்படி எப்படி சுவாமி இது சாத்தியம்னா, சரணகமல சேவையா பரப்பிராப்தி உச்சதேன்னா, உன் திருவடியை நான் பற்றியதாலே எனக்கு பரப்பிராப்தியான வைகுண்ட லோகம் கிடைச்சது கிட்டியது அப்படின்னா, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் பெருமாள்கிட்ட இதை கூடு அதை கூடுன்னு கேட்குறோம். சரி, அவாளும் கொடுக்குறா. சரியண்ணா, ஆத்ம தரிசனம் அதாவது கைவெல்லவே மோக்ஷம்னு சில பேர் சொல்கிறா, அதையும் கொடுன்னு அதையும் கொடுக்குறேன்னு கொடுத்தா பிராட்டி. சிச்சி, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதை விட இன்னும் அதிக போகம் விளைவிக்கக்கூடியதனை வைகுண்டனம் கொடுன்னு அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணணும். ஆச்சாரிய முகேன பண்ணப்பட்டதா சரணாகதியின் பலன்தான் நாம் பின்னாலே அடையக்கூடிய வைகுந்த லோகம். நமக்கு அது சாஸ்வதமாக இருக்கு, அதுக்கு அழிவில்லாதது. எத்தனை எத்தனை ஜீவாத்மாக்கள் இந்த பத்த சேதனன் முத்த சேதனனாய் அங்கு போய் சேர்ந்தாலும் அதனுடைய பரிமாணம் குறையாது, பரிமளம் குறையாது, சுத்த சத்துவம் கொஞ்சம் கூட மாறாமல் பெருமாள் தான் அனுபவிக்கக்கூடிய அத்தனை போகங்களையுமே நமக்கு பரம பிரீதியோடே நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னார். சரி சுவாமி, சரணாகதி பண்ணியாச்சு, பண்ணினவனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சரணாகதி எப்படி நடக்கிறது அப்படின்னா, இது நடப்பதற்கும் அந்த திவ்ய தம்பதிகளே காரணம். நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏசி கார் வச்சுட்டுருக்கோம், ஆற்றுல காற்றால் குளிச்சுட்டு 7 மணிக்கு ஆசிரமத்துக்கோ மடத்துக்கோ போயிட்டாக்கா அவள் பாதுக்கு எதிர்க்கோ இல்லை நிசமன எதிர்க்கோ நிற்க வச்சு சரணாகதி பண்ணி 10 நிமிஷத்தில் அனுப்பிச்சிட்றா, 6 மணியில் அனுப்பிச்சிட்றான்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கேன்னு கிளம்பும் போதே நிர்விக்னமாக போய் சேரணும். ஆச்சார திருவுள்ளவம் வந்து நமக்கு கடாட்சம் பண்ணி அந்த சரணாகதியை பண்ணி வைக்கணும். போகும்போது வழியில் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, யாரும் தீட்டுக்காரா மேலே எங்கேயும் பட்டுடக்கூடாது. இது எல்லாம் இல்லாமே நமக்கு பெருமாள் நாம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனேவே தான் பக்கத்திலே இருந்து ஆச்சாரத்திலே இருந்து அவ திருவுள்ளத்தே இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு பண்ணி வைக்கிறது யாருன்னு கேட்டால், அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகமே காரணம் இங்கே இல்லையா. அதான் அது ஆச்சாரிய அனுகிரகத்தாலே நடக்கிற ஒரு பெரிய கைங்கரியம். சரி, சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லி அப்புறம் எனக்கு என்ன பேர் அப்படின்னா கிருதகிருத்தியன்னு சொன்னான். கிருதகிருத்தியம்னா என்ன? செய்த வேள்வியர், செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன பண்ணணும்னா ஆத்ம பரசமர்ப்பணம் பண்ணுறது தான் முக்கிய கைங்கரியம். பெருமாள் அச்ச கைங்கரியம் நிறையா கைங்கரியங்கள் பண்ணுறா, ஆனால் இந்த ஆத்மாவை வீணடிச்சிடக்கூடாது இல்லையா. இந்த ஆத்மா பெருமாளுடைய சொத்து, அழிவில்லாதது ஆத்மா. தேகத்துக்கு மட்டும்தான் அழிவுன்னு சம்பிரதாயத்தில் எல்லாரும் சொல்கிறான். அப்போ இந்த ஆத்மா பெருமாளுடைய பரிசுத்தமான இந்த வஸ்து அவனிடத்தை ஒப்படைக்க வேண்டியதுதான் நம்முடைய உண்மையான கைங்கரியம். அதற்கு என்ன பண்ணணும்னா, அதற்கு உன் ஆத்மாவை ஆச்சாரிய முகேன பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிச்சிரு, பரதமர்ப்பணம் பண்ணிடுவோன்னு சொல்கிறது தான் செய்த வேள்வியர். அப்படி பண்ணினவனுக்கு செய்த வேள்வியர் வையத்தேவரரா அப்படின்னார் ஆழ்வார். செய்த வேண்டியதை செய்து முடித்தவனுக்கு கிருதகத்தியன் தனியா ஒரு அதிகாரமே வச்சிருக்க சுவாமி தேசிகன்.
அழகா. சரி சுவாமி, நான் சரணாகதி பண்ணிட்டேன், அப்புறம் உத்தரகத்தியம் என்ன? நான் இருக்கும் வரைக்கும் என்ன பண்ண வேண்டும்னு முன் பாசுரத்தில் சாதிச்சார், பாஷிகா சாதித்த மாதிரி அந்த ஐந்து விதமான கைங்கரியங்கள், அதாவது ஆக்ஞா கைங்கரியமாக நியமிக்கப்பட்ட கைங்கரியங்களான உன்னுடைய சந்தி சாவித்திரி யஜ்யயாமாதிகள் தபஸ் பித்திருக்காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பகவத் பகவத ஆராதனம் பண்ணிட்டு இதெல்லாம் நித்தியபடி, இப்படி வேற டைம் இருந்தா நீ என்ன பண்ணும் அப்படின்னா, பாஷிகா சொன்ன மாதிரி சீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், திவ்யதங்களை அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாலை உண்டாக்குதல், துவயத்தை அனுசந்தானம் பண்ணுதல், அப்படி இது நாளுமே முடியல சுவாமின்னா, தான் ஒருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு சீவேஸ்வருடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல்னு சாதிச்சார். ஒரு சீவேஸ்வரன் பக்கத்துல பக்கத்துல இருந்து வாடுன்னு சொன்னேன். இதெல்லாம் கைங்கரியமா உத்தரகத்தியத்துக்கு சொல்லியிருக்கு இல்லையா. சரி சுவாமி, உத்தரகத்தியம் நான் முடிஞ்ச வரைக்கும் பண்றேன், பகதாத் சுவாமி என்கிட்ட சண்டை போட்டு இருக்க, நான் என்ன பண்ணட்டும், இப்படியெல்லாம் கேள்விகள் எழும். இதெல்லாம் வாழ்க்கை சகஜம், பெரியவா சொல்றது சொல்லிட்டா, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். நம்மாண்டவன்கிட்ட, அதாவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவாசவத்தை ஆறாவது ஆச்சாரியர் இயல் நிந்தர் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் நம்மாண்டவன் திருநாமம் சொல்லுவார். அவர்கிட்ட ரெண்டு பேர் வந்து நின்றா, ரெண்டு இவர் ரெண்டு பேருக்கும் நிலம் இருக்கு, இவரோட அவருக்கு சண்டை, அவரோட இவருக்கு வரப்பு வயல் வாக்கியால் சண்டை. ஆண்டவன்கிட்ட போய் பிரபத்தி பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணான். அப்போ ஆண்டவன் சாதிச்சாச்சு, அப்பா சிஷ்யால் சொல்கிறான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ முன் விரோதம் இருக்குன்றாளேப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த நீதிமன்றத்தில் போய் அதை தீர்த்து வந்துருங்கோ, எதுக்கடா சண்டை உனக்கும் உனக்கும், விட்டு கொடுத்து போங்களேன், தேசிகன் அதுதானே சொல்லியிருக்காரு, பரஸ்பர ஹிதேஷனாம்னு சாட்சி அபிதிஸ்தவத்தில். அதனால் நீங்கள் ரெண்டு பேர் ராஜி பண்ணிட்டு வாங்கோ, ராஜினா சமாதானம் பண்ணிட்டு வாங்கோ, நான் சரணாதி பண்ணி வைக்கிறேன்னு சாதிச்சார். உடனே போனால் கேச வாபஸ் வாங்கி வந்து ஆச்சாரத்தை சேவிச்சா உடனே சரணாகதி பண்ணி வச்சேன்னு சொல்லு அந்த சரித்திரம் சொல்கிறது. ஏன்னா அந்த சுவாமி சொன்ன விஷயம், சுவாமி பாஷிகா சாதித்த விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். என் ஒருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு சீவேஷுவன் நிழலே ஒதுங்கி வர்த்தித்தல், அது ஒரு விதமான உத்தரகிருத்தி கைங்கரியம்னு சாதிக்கிறேன். சரி சுவாமி, ஆச்சாரன் சொல்லிட்டார், நான் அப்படியே இருக்கேன், இருந்து திருவாரணம் பண்ண எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், இப்போ நான் வந்து என்னுடைய சரமதசை வந்துருத்தியும் சொத்துக்கள்லாம் என்னுடைய வர்க்கத்துக்கு நான் எழுதி வச்சுட்டேன், என் வாரிசுகளுக்கு எழுதி வச்சுட்டேன், நான் இப்போது என்னுடைய கதை முடிய போகிறது, நான் பெருமாட்ட போகிறேன், என்ன நடக்கும் இப்போது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு போய் நிர்யாணம்னு பேர், நிர்யாணம்னா இறப்புன்னு அர்த்தம், இந்த ஜீவாத்மா உடலை விட்டு பிரியறது தான் நிர்யாணம் அப்படின்னு சொல்கிறான். சரி, ராத்திரியில் போகலாமா பகலில் போகலாமா, அவசம் உண்டான நன்னிலமாவது நற்பகலாவது நன்னிமித்தம் என்னலுமாவது யாதானுமாவங் கடியவர்க்கு மின்னிலைமே விடும் பயணத்து விளக்கிலதோன் நன்னிலையாம் நடுநாழி வழிக்கு நடைபெறவேன்னு சுவாமி தேசிகன் அதிகார சங்கடத்தில் சாய்கிறார். எந்த ராத்திரிலேயே மரணம் சம்பவித்தாலும், பகலிலே சம்பவித்தாலும், தட்சிணாயனம் உத்தராயணத்தை சம்பவித்தாலும், நீர் பண்ண ஆச்சாரியுடைய அனுகிரகத்தாலே நீ உம்மால் பண்ணப்பட்ட இந்த சரணாகதிக்கு பலனாக எம்பெருமான் நிச்சயமாக வைகுண்ட வாசம் கொடுக்கிறான் அப்படின்னு சாய்கிறார். எப்படி இந்த உடம்புலேருந்து ஜீவன் எப்படி பிரிஞ்சு போகிறதுனா பெரிய விசாரம், இந்த ஜீவனோட எது எது போகிறது அப்படின்னா, ஹார்தன் ஜெல்ல சொல்லப்பட்ட பெருமான் ஜீவனை எடுத்துட்டு வைகுண்டத்துக்கு போகிற அச்சயாதி மார்க்கமாக போகிற முன்கருவி இறைந்த மனத்தில் கூட்டி முக்கியமா மறுத்தில் அவசேர்த்ததெல்லாம் நன்குளரும் உயிரிழில் சேர்த்தைம்பூதத்தை நன்னு வித்து தான் தன்பால் வைக்கும் நாதன் ஒன்பது தன் வாசலிரண்டுடைத்தாய் உள்ளே ஒரு கோடு துயர் விளக்கம் உடம்பாயொந்தும் வஞ்சிரையின் தரவாசல் திறந்து நம்மை வானேர வழிபடுத்த மனமுற்றானே அப்படின்னு. கர்மேந்திரியம் ஞானேந்திரியமாக ஐஞ்சு, அதில் மனசு அந்த ஆத்மா எல்லாத்தையும் பெருமாள் சேர்த்து முன்கருவி ஈரஞ்சம் மனத்தில் கூட்டி முக்கியமாக அமரத்தில் அவை சேர்த்ததெல்லாம் நன்குடன் உயிரில் சேர்த்து ஐம்பூதத்தை நன்னுவித்து தான் தன்பால் வைக்கும் நாதன். இந்த ஹார்தன் சொல்லப்பட்டதான் பெருமாள் இந்த இந்த ஜீவனை உடம்புலேருந்து பிரித்து முதுகு தண்ட வழியாக இந்த முதுகு தண்டு உடம்பு இருக்கே அதன் வழியாக பிரித்து கபாலத்தின் மூலமாக வெளியில் எடுக்கிறான் பெருமாள். அதை எடுத்து வானேரத்துக்கு வழி பெருமாள் கூடவே வரார். அப்போது இது எப்படி சாத்தியம்னா, நம்முடைய ஜீவனானது நாடி பிரவேசம் வழியாக வெளியில் வரணுமா, இந்த ஹிருதயத்துலேருந்து பிரித்து நாடி வழியாக தான் வெளியில் வர்றது.
வரும்போது 100 நாடிகளுக்கு கீழே எத்தனையோ நாடிகள் இருக்கு, 100 நாடிகளுக்கு கீழே பிரவேசம் பண்ணிடுத்துனா இது என்ன ஆகும்னா இதர லோகமான சொர்க்கலோகம் நரகலோகத்துக்கு போயிடும். சொர்க்கமே போனாலும் நாம் பண்ண புண்ணிய கர்மாவாலே இந்த ஜீவன் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு பாவ கர்மா பண்ணிருக்கோம் இல்லையா, அது சொர்க்கத்தில் பண்ண புண்ணியம், நாம் பண்ண புண்ணியம் முடிஞ்ச உடனே சொர்க்கவாசம் முடிஞ்ச உடனே நரகத்துக்கு தள்ளிடும். ஒன்று நரகத்துல நரக வேதனை அனுபவிக்கணும். நரகபாத பீதி குதா அபிதிஸ்ல சொன்னார் சுவாமி தேசிகன். அதனாலே பெருமாள் என்ன பண்ணான், ஐயோ இது வந்து நரகத்துல போய் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்ற என்னிடத்தை சரணாகதி பண்ணிடுத்து, அதனால இதுக்கு வைகுண்டம் கொடுக்கிறது என் கடமையாருது. அதனாலே பெருமாள் 101வது நாடு விழா, 100 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடு விழாக இந்த ஜீவனை எடுத்துண்டு இந்த ஹார்தன் ஹார்தன் என்று சொல்லப்பட்ட பெருமாள் எடுத்துட்டு போறார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிசார்கன் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு ஹார்தனுக்கு சொல்றா பாசுரம். இப்படிப்பட்ட பஞ்சாயுதத்தை தெரித்த பெருமாள் என்னிடத்தில் இருக்கான், அவனே இந்த ஜீவனை இந்த இந்த உடம்புலேருந்து பிரித்து 101வது நாடி வழியாக செலுத்தி பரம கிருபையோடைய அவனே மேற்கிளம்பி அச்சிராதி மார்க்கமாக கொண்டு போறான். தூமாதி மார்க்கத்தை போன இதரலோகங்களுக்கு பிரவேசமாகிடும். அதனாலே பெருமாளே கூட இருந்து அச்சிராதி மார்க்கமாக திரும்பி வர முடியாத மார்க்கம் அந்த மார்க்கத்திலே இந்த ஜீவனை செலுத்தி கொண்டு போறான் பெருமாள் பிரம்ம நாட்டி வழியாக. அப்படி கொண்டு போய் பெருமாள் அந்த வரிசையில தீர்த்தா மாட்டி புது சரீரம் கொடுத்து வைகுண்டத்திலே கொண்டு சேர்க்கிறான் இந்த பெருமாள் இல்லையா. அங்கு சேர்த்து என்ன பண்றான் சுவாமி பெருமாள் என்ன பண்றானா, சார்ந்த இரு வல்வி நகலும் சரித்து மாயப்ப தருத்து தீந்து தன்பால் மனம் வைக்க திருத்து விடு திருத்துவான் ஆர்ந்த ஜான சுடராகி யகரம் கீழ்மேலளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே அப்படின்னு. நம்முடைய புண்ணிய பாபத்தை பெருமாள் போக்கி மாயப்பற்றறுத்து லோகத்திலே உள்ள நம்முடைய மாயை அந்த பற்றை அறுத்து விடுதிருத்துவான், விடுதிருத்துவான்னா என்ன, வைகுண்டத்தில் கொண்டு சேர்ப்பான். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நம்மளை மாதிரி ஜீவாத்மா இந்த வைகுண்டத்துக்கு வர்றது, ஒரு ஆற்றுல புதுசா ஒருத்தர் கல்யாணம் ஆகி வரான்னா முத நாள் முதல்ல வீடுலாம் நல்லா பெயிண்ட் அடிச்சு கிண்ட் அடிச்சு நல்லா சித்தம் பண்ணி மாவுளை தோட்டங்கள்லாம் கட்டி ஜம்முன்னு அந்த ஆற்ற புதுசாக வைப்பா புது தம்பதி வரானா இல்லையா. அதே மாதிரி ஒரு புதுசாக ஜீவன் கீழோகத்திலேருந்து வைகுண்டத்துக்கு போகிறதுன்னா பெருமாள் வீடு திருத்துவான்னா என்ன பார்த்தோம்னா, வைகுண்டத்தை அலங்கரியான் என்றான், அதாவது வைகுண்டத்தை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாராம் பெருமாள். ஆழ்வார் சாதிக்கிற சுவாமி திருவாயுமொழியில் அகலம் கீழ்மே அளவிறந்து வீடு திருத்துவான்னு சொன்னார். அப்படிப்பட்ட பெருமாள் ஒரு ஜீவனுக்கோசரம் பரவாசுதேவன் தன்னுடைய வைகுண்டத்தை அலங்கரிக்கிறான்னா அவனுடைய அந்த குணத்தை என்னன்னு சொல்றது நம்போ. அப்படியாக நமக்கு நித்திய பூதியை பெருமாள் நமக்கு கொடுக்கிறான். அந்த வாசுதேவன் திருவடிக்கே நாம் செல்கிறோம் அப்படின்னா விதமசி பதே வாசுதேவஸ்ச தன்யாகா அப்படின்னு சாய்கிறார். இப்படியாக அந்த விழா பேரின்பத்தில் நமக்கு கைங்கரியம் கொடுக்கிறான் பெருமாள். அந்த பேரின்பத்துக்கு கலங்கா பெருநகர்னு ஒரு பேர் உண்டு அந்த லோகத்துக்கு. திரும்பி வராத லோகம் அங்கே போயிட்டா இந்த ஜீவனுக்கு அழிவில்லாமல் அங்கேயே இருந்துருக்கும். இன்னும் புனப்புனகா ஜென்மா கிடையாது, நமக்கு நச்சபுணரா வர்த்ததே நச்சபுணரா வர்த்ததேன்னு சாதிச்சா மாதிரி திருப்பி திருப்பி இந்த மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த லோகத்தை உழன்று கர்மத்தின் வாயிலை அடிபட்டு நாம் வரவேண்டியதில்லை. இந்த கர்மாவை ஒழிக்கிறதுக்கு தான் சரணாகதி. அப்படியா பெருமாள் அங்கே சென்றால் நம்ம என்ன பண்ணுவான்னா, இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 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 பதத்தை இவன் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கான். பாடலுரகம் உண்டு இந்த வருக்கன் போல அடுக்கடைந்த கழுவியன சரளம் போல கடலழுகி கர சேர்ந்த கலமே போல காட்டுத்தி கலந்தொழிந்த களிரே போல வயல்க வரும் மடல் கடிந்த மாதர் போல வஞ்சிர போய் மன்னர் பதம் பெற்றார் போல உடல் முதலா உயிர் மறைக்கும் மாய நீக்கி உயர்ந்த பதமேறி உணர்ந்தொன்றினோமே அப்படின்னு பரவத சோபாத சாய்கிறேன் சுவாமி தேசிகன். கடலில் அகப்பட்ட ஒருவன் தத்தளித்து கப்பல் பிடித்து கரையேறினார் போலவும் இப்படியாகிய
இந்த சம்சார பந்தத்திலே இவன் ஒழிந்து ஒரு ராஜா சிறைவாசன் அனுபவித்த ஒரு ராஜா எப்படி அரசர பதவியை திரும்பவும் அடைந்தது போலே இந்த ஜீவன் உயர்ந்த பதமேறி உணர்ந்தொன்றினோமேன் சொல்லி மண்ணுலகில் மயல் தீந்து மனந்த திரும்பி மன்னாத வயனிகந்து மாலே எண்ணி கண்ணிட தண்டஞ்சி அவன் கடலே பூண்டு கடம் சிறபோய் கரியேறும் கதியே சென்று அப்படின்னர். விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்க கண்டு விண்ணவருதம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே சதா பசியந்து சூரியகான் சொல்ற விண்ணுலக வியப்பெல்லாம் விளங்க கண்டு. ஆச்சரியமான திவ்ய க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்துல பெருமானுடைய அனுகிரகத்தாலே நமக்கு எல்லா ஞானம் விகசிச்சு இங்க ரொம்ப ஞானமான சுருங்கி கிடக்கு. பிரம்ம ஞானம் எதுனா எது பிரம்மம்னு தெரிஞ்சுப்போம். போன உடனேவே நம்ப அங்கே எம்பெருமான ஒத்த துல்லியமான ஞானத்தை கொடுக்கிறான். எம்பெருமான் தான் தான் அனுபவிக்கக்கூடிய போகங்களை எல்லாம் இந்த ஜீவாத்மாவும் அனுபவிக்க வேண்டும். இந்த பத்தனாயிருந்து முக்தனானவனும் அனுபவிக்க வேண்டும். ஆச்சாரிய கோடியோட சேர்ந்து தன்னை அனுபவிப்பதற்கு எம்பெருமான் சகல விஷயங்களையும் கொடுக்கிறான், அனுகிரகம் பண்றான். அங்கே எப்படியாவது ஒரு காரண்யமூர்த்தி யார் இவன்? இவன் தான் பரவாசுதேவன் அப்படின்னா வாசுதேவஸ்ய தன்யாகான் பதம் போட்டு சுவாமி தேசி இந்த ஸ்லோகத்தில் அங்கே போட்டால் எப்படின்னா தனக்கு அந்யோன்னம் ஒரு வயசிலே தோடன்மாரை போல இருக்கிற நித்திய சூரிகளோடு இன்று வந்த இவனோடும் வாசியர அதாவது வாசியரனா வித்தியாசமின்றி அந்யோன்யமாயும் ஒரே இவன் சமையல் சார் ரெண்டு பேருக்கும் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார் சகமித்ரம் சொல்கிறான் இல்லையா, அவனைப் போலே இருக்க நித்தியசூரியோடு நித்தியசூரி கோஷ்டியோடு இந்த பத்தனாயிருந்து முத்தனான ஜீவாத்மா இருக்கானே அவனோடும் சேர்ந்து அந்த எம்பெருமான் வாசியர வித்தியாசமின்றி பரிமாறி நித்திய கிங்கரனான இவனை தன் உகப்பாலே தான் நிததிசைய ஆனந்தனானான். அவனாவது எம்பெருமான் உகந்து அடாடா ஒரு குழந்தை வந்திருக்கான் பூலோகத்திலேருந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரதிசைய போக்யம் அதாவது அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அப்படி அவன் ஆனந்தம் அடைகிறான். யாருன்னா பெருமாள் ஆனந்தம் அடைஞ்சான். சுவாமி இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நான் இந்த பூலோகத்துக்கு திருப்பி அனுப்ப மாட்டேன், இவன் பெரிய ஞானின்னு சொல்ற. இப்படிப்பட்ட ஞானியே நான் இந்த லோகத்தை விட்டு திருப்பி பூலோகத்துக்கு ஏன் அனுப்பணும் அப்படின்னு பெருமாள் அங்கு தன் திருவடி நடனிலே பெருந்தாளுடைய பெருமான் அடைக்கிழ் பிரியாதென்று இருப்பாரேன்னு சொன்னான். பெரிய லோகத்தை அளந்த திருவடியுடைய பெருமானுடைய திருவடி வாரத்திலே அங்கேயே பரமபதத்திலே பிராட்டிமாரோடு அந்த சேவை இவன் நித்தியபூதியிலே சேவிச்சுண்டு இந்த அந்த பரமபதத்திலேயே நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணது யாருன்னா இந்த திவ்ய தம்பதிகளான நம்முடைய மாதாவாயும் பிதாவாயும் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாளும் தாயாரும் தானே. அப்படிப்பட்ட பதத்தை அளிப்பதற்கு ஒரு பரம கிருபை பண்றது ஒரு புருஷகாரம் பண்றது யாருன்னா அம்மா அப்படின்னு சேவே தேவி அப்படின்னு போட்டு இந்த இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். இதனாலே இந்த கர்மாதீனமான உறவை ஒழிச்சு இவன் பண்ண சரணாகதியின் பயனாக பிரபன்னனான காரணத்தினாலே இவன் எம்பெருமானே அவனோட அச்சிராதி மார்க்கத்திலே பிரவேசிச்சு பரவதத்திலே பரவாசுதேவனோட அங்கே நித்திய கைங்கர சாம்ராஜ்யத்தை அடைகிறான்னு சொல்லிட்டு இதுல சாய்கிறார் சுவாமி தேசிகன். கவிதாத்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.